பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் தாமிரபரணி ஆற்றில் உயிர் நீத்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மலர் வளையம் வைத்து மலர்களை தூவி வீர வணக்கம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியன், மாவட்ட பொதுச்செயலாளர் முருகேசன், மாவட்ட பொருளாளர் சிவராஜ், பாலை சட்டமன்ற தலைவர் சிவந்தி சுரேஷ், நான்குநேரி சட்டமன்ற தலைவர் மணிமாறன், பாலை சட்டமன்ற செயலாளர் லாசர், மானூர் பகுதி தலைவர், கொள்ளிட பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூலி உயர்வை கேட்டு போராடிய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை காவல்துறையினர்கள் அத்துமீறி அவர்களை அடித்து இந்த தாமிரபரணி நதியிலே கொண்டு விட்டார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கொல்லப்பட்ட காவல்துறையால் கொல்லப்பட்ட மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய நினைவு தூண் தாமிரபரணி நதிக்கரையிலே எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் அதை செய்வதில்லை, செவிசாய்க்கவும் இல்லை. மிக விரைவிலே அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லைனால் நாங்கள் அதில் களத்தில் இறங்கி நினைவு தூண பௌத்த சமாக்கிச்சு இந்த தாமிரபரணி நதிக்கரையிலே நாங்கள் அமைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவேந்திரன், பௌத்த சமாக்கிச்சியுடைய மாநில செயலாளர். ஜெய்வீம், ஜெய்வீம்.